நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் எப்போ நடக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்டு ரீமெஷர்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நாம் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஆங்கிலத்தில் போகலாம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, என்ன ரீசன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஏன் இவ்வளோ டிலே ஆகுது கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா, என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ தான் ஒரு புதிய அப்டேட் ஒரு தகவல் கிடச்சிச்சு. ஸோ மதுரை ஹைகோர்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 70க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து ரீமெஷர்மெண்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கேஸுக்கான ஹியரிங் வந்து நாளன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி வந்து அந்த கேஸுக்கான ஹியரிங் வந்து வருது நண்பா, மதுரை ஹைகோர்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ரீமெஷர்மெண்ட் இருக்கும், ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரீமெஷர்மெண்ட்டில் எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன டீம் சார் போட என்ன பிளானில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட் வந்து கிட்டத்தட்ட 200 to 300 தான் சம்திங் இருக்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. பாய்ஸு கேர்ள்ஸு டோட்டல் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாமே 200 to 300 நபர்கள் தான் இருக்கிறாங்க கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டு. அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீமெஷர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 70 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செப்பரேட்டாக வைக்காமல் ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்றா வைக்கிற பிளானில் இருக்கிற மாதிரி வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. செப்பரேட்டாக வச்சா ரெண்டு பேர்த்துக்கும் வேறு வேறு சென்டர் இருக்கணும், இவங்களுக்கு தான் வேலை அதிகம். அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே சென்டரில் வைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால தான் கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து டிலே ஆகுதுன்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ எப்போ ஃபிசிக்கல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவிட் பாசிட்டிவ் கேண்டிடேட்டுக்கு ரீமெஷர்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் அதாவது செப்டம்பர் 1 வீக்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த மந்த்து ஆகஸ்ட் எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் நடத்த மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு 24ஆம் தேதி தான் அவங்க கேஸே ஹேரிங் வருது. அதனால் ஆகஸ்ட் எண்டில் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க நண்பா. கண்டிப்பாக செப்டம்பர் 1 வீக்கில் தான் ரெண்டு பேர்த்துக்குமே ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கே நடக்கும் அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னை RR அதாவது சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராசஸ் பிளான் வந்து போயிட்டுருக்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு நண்பா. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவங்க கோவிட் பாசிட்டிவ்க்கும் அது மட்டும் இல்லாமல் ரீமெஷர்மெண்ட் போட்டவங்களுக்குமே செப்டம்பர் 1 வீக்கு தான் நம்ம ஃபிசிக்கல் நடக்கும். மேலும் உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.